போன தடவை சொல்கிற போது ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தமிழில் சொல்கிறேங்க, உடல் பருமன் நல்லதா கெட்டதா, குறைக்கணுமா வேண்டாமா, எப்போ குறைக்கணும் எப்படி குறைக்கணும், மருத்துவர் சொல்லும் பொழுது நமக்கு என்ன கவலை பாருங்கள். வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் உடல் எடையை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது, கால்குலேட் பண்ணுறதை பற்றி சின்னதாக சொல்ல விரும்புகிறேன். அது முக்கியம், அனைவரும் கேட்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1871 புரோக்காஸ்னு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ரொம்ப சிம்பிளான வழி. எப்படின்னா, ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் கால்குலேட் பண்ணுங்கள், அதிலிருந்து 100 கழித்தால் அந்த எடை இருக்கணும். உதாரணமாக வந்து ஒருத்தருடைய ஹைட்டு வந்து 172 சென்டிமீட்டர்னு வச்சு, இன்ச்சியில் சென்டிமீட்டர்னு வச்சு, அதிலிருந்து 100 கழித்தால் 72 கிலோ அப்படி இருக்கலாம். அந்த 72 கிலோவில் கூட ஒரு 10% 5% இன்னும் குறை, இன்னும் ரொம்ப நல்லது. பட் ஓவரால் இது கூடாத இருக்கணும். ஸோ புரோக்காஸ் வந்து 1871 கண்டுபிடித்த சின்ன விஷயம், ஹைட் இன் சென்டிமீட்டர் -100 வெயிட் இருக்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதை விட முக்கியமானது வந்து ஒபிசிட்டியை கால்குலேட் பண்ணுறது பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI. இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிடும், பட் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக போச்சு. அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, BMI பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து கிலோகிராமாக மேலே வச்சிங்க, கீழே வந்து ஹைட் இன் மீட்டர்ஸ் பை ஸ்கொயர் மீட்டர்ஸ், ஹைட் இன் ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு வைக்கணும். இப்போது ஹைட்டு மீட்டரில் வச்சு ஸ்கொயர் மீட்டரை வச்சு அது வர எண்ணிக்கை தான் நம்பர் தான் BMI. 18.5 கீழே இருந்து அண்டர் வெயிட்டுன்னு பேர். நார்மல் வெயிட் வந்து 18.5 24.9 25 வச்சுக்கோ, அதான் ஈஸி. அது வரைக்கும் 25-30 இருக்கும் பொழுது அது ஓவர் வெயிட். ஸோ நார்மல் ரேஞ்ச் வந்து 18-25 BMI இருந்தால் ரொம்ப நல்லது. ஓவர் வெயிட்டு 25-30. ஒபீசிட்டி வந்து 30-35. ஒபீசிட்டியே எக்ஸ்ட்ரீம் ஒபீசிட்டி, மாரிபண்ட் ஒபீசிட்டின்றது 40 மேலே. ஸோ ஐடியல் வந்து 18-25 BMI இருந்தால் ரொம்ப நல்லது. இதுதான் கால்குலேஷன். அது வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டைலில் பாருங்களேன், அந்த பாருங்கள், நார்மல் வெயிட் இருக்கணும் பார்க்குறோம், ஐடியல் வெயிட்டில் அண்டர் வெயிட்டு, ஐடியல் ஒபிசிட்டி, மாரிபன். ஸோ வெயிட்டு கூட கூட கூட. ஸோ எவ்வளோ வெயிட் இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு உணவினால், உடற்பயிற்சியால், ரொம்ப மாரிபண்ணால் சில சர்ஜரியெல்லாம் பண்ணி கூட அதை வந்து லைப்போசக்ஷனோ பேரியாட்டிக் சர்ஜரியோ அப்படிலாம் பண்ண வேண்டிய தேவைப்பட்டால் செய்து கொண்டு அவங்க வெயிட்டை குறைக்கணும். பட் 99% முதலிலே கண்டுபிடித்து கூடாமல் இருந்து, முதல்ல இருந்தால் ஈஸியாக வந்து ஓவர் வெயிட்லேருந்து நார்மல் வெயிட் ஈஸியாக வந்துடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வர முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும். இது முக்கியமான ஸ்லைடாக நினைக்கிறேன் நான். இந்த ஒபிசிட்டி நான் முதலே சொல்லியிருக்கேன். இந்த ஒபிசிட்டின்றது வந்து என்னென்னா, அந்த வயிற்றில் இருக்கின்ற கொழுப்பு, விசரல் ஒபிசிட்டியே ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த எண்டோக்ரைன் ஆர்கன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது பசியை இன்னும் ஆர்வத்தோடு தூண்டும், பசியை அடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போது உடனே என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடுது. டயபெட்டிஸ் வந்தோடனே கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் கூடி ட்ரைக்ளிசரைட்ஸ் கூடுது, உடனே ஒரு ரத்த குறிப்பு வருது. இதை நாளும் சேர்ந்து தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருப்பவர்களிடம் ஹார்ட் அட்டாக்கோ, ஸ்ட்ரோக்கோ, கிட்னி ஃபெயிலியரோ, கேஸ் ட்ரபிளோ, அசிடிட்டியோ, எல்லா ஜாயின்ட்ஸும் தேய்மானம் எல்லாமே அடைஞ்சிடும். ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அது முக்கியமாக உடல் எடை கூடுவது, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ராலுடைய லெவல் மாறி அமைவது, முக்கியமாக டோட்டல் கொலஸ்ட்ரால் கூடி கெட்ட கொலஸ்ட்ரால் LDL 100 தாண்டி, முக்கியமாக ட்ரைக்ளிசரைட்ஸ் 150 மேலே போய்
எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைந்து விடுகின்ற டிஸ்லிப்பிடிமியா, ரத்த கொதிப்பு வந்து 140-180 பயில் இருக்க வேண்டியது பயில், அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து 180 கீழே 100 ஆகி அது எல்லாம் வர்றதுனால ஒரு விஷய சைக்கிள் மாதிரி வந்து அவங்களை எல்லா வியாதிகளும் பாதிப்புடையவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோத்தையும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணன்னு சொன்னேன், கால்குலேட் பண்ணிட்டு உடல் எடை சீராக வைத்து கொள்ள வேண்டும். இந்த இன்ஃபென்டர் ஒபேசிட்டின்னு போனவான்னு சொன்ன இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அனைத்தும் நாம் தவிர்த்து விட்டால் வியாதிகளை வர தவிர்க்க முடியும். நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், இந்த பார்க்குற நட்ஸில் எந்தெந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, பாதாம் பருப்பில், முந்திரி பருப்பில், ஒவ்வொருத்தரும். ஆனால் உண்மையான கருத்து, எந்த நட்ஸ்லேயும் ஜீரோ கொலஸ்ட்ரால், எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஏன்னா தாவரங்கள் வாழ்வதற்கு கொலஸ்ட்ரால் தேவையில்லை. அதான் இந்த பருப்புகள் எல்லாம் முடியமட்டும் தோலுடன் சாப்பிட்டா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்ஸ் எல்லாமே, அது வந்து அந்த நட்ஸ் சாப்பிடும் பொழுது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அமினோ ஆசிட்ஸு, ஒமேகா எல்லாம் இந்த நட்ஸில் இருக்குது. பட் அளவுடன் சாப்பிடணும், ஏன்னா கலோரிஸ் அதிகமாகிடக்கூடாது. 3-4 பருப்புகள் சாப்பிட்றதுனால வேர்க்கடல கூட சாப்பிட்லாம், அளவோடு சாப்பிட்ணும். நட்ஸ் ரொம்ப நல்லது, எதுலேயுமே கொலஸ்ட்ரால் கிடையாது, ஜீரோ கொலஸ்ட்ரால். இந்த ஸ்லைடை பாருங்களேன், எவன் ஒருவன் பசிக்கு மட்டும் சாப்பிட வேண்டும், தயவுசெய்து ருசிக்காக சாப்பிடாதீர்கள். அடிக்கடி சொல்லுவதுண்டு, அறுசுவை ரசித்து சாப்பிடுங்கள், நகைச்சுவை எனும் 7வது சுவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் எந்த வேதனையும் வராது. நிறைய பேர் புறக்கேறிடும், புறக்கேறணுன்னு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். பக்கத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க தலையை தட்டுவாங்க, தலையை தட்டினால் இறந்து விடுவார்கள். முதுகை குணியை வைத்து முதுகல் தட்டுங்கள், புறக்கேறி வந்தே விட வேண்டும். நிறைய பேர் புறக்கேறணும்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க ரசனம், யாரோ உங்களை நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை, நீங்கள் எவரையோ நினைத்து சாப்பிடும்பொழுது புறக்கேறி விட்டால் உங்களை உயிருக்கூட போயிடும். அது 70-80 வயதுக்கு அப்புறம் சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். புறக்கேறி விட்டால் அதுவே உங்கள் உயிருக்கு கூட ஆபத்தாக மாறுவதற்கு காரணமாகிவிடும். அதான் முக்கியமானது. அதை மிஞ்சிய சொன்னேன் இல்லைங்க, இந்த குண்டானதை போய் தொப்பையை போய் கரைக்கணும்னா சசாதி உடம்பு ராசிஸாக கரைக்க சொல்லக்கூடாதுன்னுமா. இந்த ஃபுட் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், இந்த சிலையில் பாருங்கள், எவன் ஒருவனும் முழு வயிறு சாப்பிடக்கூடாது, அரை வயிறு சாப்பிடுங்க, கால் வயிறு தண்ணீர் குடியுங்கள், கால் வயிறு காலியாக இருக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டும். 10 மணிக்கு தூங்கினா 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். அது காலை உணவு நன்றாக சாப்பிடுங்கள், மதிய உணவு குறைவாக, இரவு உணவு மிக குறைவாக சாப்பிட வேண்டும். மிக முக்கியம் இப்படின்னா ரிவர்ஸ் ஆச்சு, காலைல சாப்பிட்றதில் மத்தியானம் கம்மி, நைட் ரொம்ப சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ரெண்டாவது மிக முக்கியமாக, சாப்பிட்ட பிறகு குறைந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண, நடக்கலாம் படிக்கலாம் எல்லாம் பண்ணலாம். அதான் திருவள்ளுவர் மிக அழகாக சொன்னார்கள், மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உணின், சாப்பிட்டது ஜீர்ணமான பிறகுதான் அடுத்த சாப்பாடு சாப்பிட வேண்டுமே தவிர அதுவும் அளவுடன் சாப்பிட்டால் போதும், உங்கள் வாழ்நாள் நன்றாக கூடும், நலமுடன் வாழ வழி செய்யும்.